என் பெயர் வீர தென்றல்மணி. 12வது ஆங்கில் மேல்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறேன். வயது 18. அனைத்து மதக்காரர்களுக்காக இது ஒரு ஒற்றுமை வளர்க்கும் நிகழ்ச்சி என்று கூறினீர்கள். தலைப்பு மட்டும் ஏன் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், இந்தியர்களுக்குள் ஒரு இனிய மார்க்கம் என்று வைக்கக்கூடாதா? இந்தியர் என்றாலே அனைத்து மதங்களும் சார்ந்துதான். முதலில் நாம் இந்திய தாய் பிள்ளைகள், பின்பே இஸ்லாமியர்கள், கிறிஸ்டியன்கள், இந்துக்கள். உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், மலர்களின் வண்ணங்களும் மனங்கள் தான் மாறுபட்டிருக்கின்றன தவிர அனைத்து மலர்களும் மலர்கள் தான். மனிதர்களின் மதங்களும் பழக்க வழக்கங்கள் தான் வேறுபட்டிருக்கின்றன தவிர அனைவரும் மனிதர்கள் தான். முதலில் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள், பின்பே மதத்தை போற்றுங்கள். மனிதாபிமானம்னு சொல்லிட்டு அப்புறம் இந்தியருங்கிறாரு, மனிதாபிமானத்துக்கு மாறிடுது. அப்புறம் ஒரு தேசத்தின் அடிப்படையில் இந்தியர்னா அமெரிக்க மனுஷன் இல்லையா? அப்ப ரஷ்யாவில் இருக்கிறவங்க மனுஷன் இல்லையா? அப்படி சிந்திப்பதே மனிதாபிமானத்துக்கு எதிரானது. மனிதன் என்பவன் வந்து உலகம் பூரா இருக்கிறான். ஒரு நாட்டில் உள்ளவன் தான் மனுஷன், ஒரு மொழி பேசுறவன் தான் மனுஷன், தமிழை மட்டும்தான் மனுஷன், தமிழன் பக்கம் தான் நான் நிற்பேன். இது இஸ்லாத்துல இஸ்லாமியத்தை ஒத்துக்கிறவே இல்லை. அவர் சொல்லக்கூடிய சர்வதேசியம் பேசணும், தேசியம் பேசக்கூடாது, சர்வதேசம் இன்டர்நேஷனல் இருக்க, அதான் சரியான மனிதாபிமானம். நம்ம மனிதாபிமானத்தை கூட என்ன பண்ணிவிடுறோம், இந்தியனா இருந்தா அவனுக்கு தகுந்த மனிதாபிமானம், அமெரிக்கனா இருந்தா அவன் பக்கம் நியாயம் இருந்தாலும் பேச மாட்டோம், இந்தியனா நம்ம நாட்டுக்காரங்கும் தப்பு செஞ்சாலும் அதை வந்து ஆதரிப்போம், அப்படியா? அப்படி கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டு கிரிக்கெட்ல சூதாட்டம் பண்ணானா அசார்ந்தினா இருந்தாலும் நம்ம கேட்குவோம். அவன் யாருன்னு பார்க்க மாட்டோம், முஸ்லீம்னு பார்க்க மாட்டோம், அவன் இந்துன்னு பார்க்க மாட்டோம். அப்படி பார்க்கக்கூடிய மனப்பான்மை தான் நமக்கு வரணும். அதனால அதை விளங்கிக்கணும். இந்தியம்னு போட்டா என்னன்னு கேள்வியே மனிதாபிமானத்துக்கு எதிரானது. அதே தப்பு முதல்ல. மனிதாபிமானத்தை சிந்திக்கிற யாரா இருந்தாலும் இந்த மாநிலம், இந்த தாலுகா, இந்த வட்டம், இந்த தேசம் எல்லாம் கடவுள் படைச்ச உருண்டையில இல்லை, ஒரு உருண்டையா தான் இருக்குது. நம்ம நிர்வாகத்துக்கு போட்டுக்கிட்டோமே அந்த கோடுகள் தான் இது. நீங்க தயாரிச்ச மேப்பில தான் இந்தியா இருக்கே தவிர, தமிழ்நாடு இருக்கே தவிர, உலக உருண்டையில மேலிருந்து சேட்டிலிருந்து பாத்தீங்கன்னா அதுல இந்தியாவெல்லாம் இருக்காது. ஒரே உருண்டையா தான் இருக்கும், எல்லாம் ஒரே மண்ணா தான் இருக்கும். கண்டங்கள் வேண்டா இருக்கும், கண்டங்கள் வேண்டா கடல் வந்து பிடிச்சிருக்குமே தவிர வேற நாடுகள் எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா 100 வருஷத்துக்கு முந்தின இந்தியா வேற, இப்ப இருக்கிற இந்தியா வேற. 15 வருஷத்துக்கு முந்தின இந்தியாவில் கச்சத்தீவு இருந்துச்சு, இப்ப இந்தியாவில் கச்சத்தீவை காணாம். 47க்கு முந்தின இந்தியாவில் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இருந்துச்சு, அதை இப்ப காணாம். அது இல்லாம இந்தியா இப்ப, அப்ப உள்ள இந்தியா வேற, இப்ப உள்ள இந்தியா வேற. அதுக்கு முந்தைய எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு 3 நாடு, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலமே 3 நாடா இருந்துச்சு. இதெல்லாம் மனிதன் தன்னுடைய வசதிகளுக்காக அப்பப்ப போடுவான், மாறும். இந்த கோடு இப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. இதை விட பெருசா போவோம், இதை விட சின்னதா வரும். டாபிக் வருவோம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்னு ஏன் போட்டிருக்கிறீங்க, வேற மார்க்கத்தை பத்தி ஏன் போடக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. அதுதான் கேள்வி, அது நல்ல கேள்வி. ஏன் போடலன்னு கேட்டா எங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் நாங்க சொல்ல முடியும். சகோதரர் என்ன பண்ணுன்னு கேட்டா கிறிஸ்துவம் இனிய மார்க்கம்னு போட்டு எங்களை கூட நாங்கள் வருவோம். இந்து சகோதரர்கள் இந்து ஒரு இனிய மார்க்கம் போட்டு கூப்பிட்டு நீங்க எதை வேண்டாலும் கேளுங்க, எங்கள்ட உள்ள தப்ப நாங்க திருத்திக்கிறோம், நீங்க வந்து எந்த கொஸ்டின் தாலும் கேளுங்கன்னு கூப்பிட்டா நாங்க வரணும். அப்ப எங்களுக்கு தெரியாத ஒன்றை நாங்க வந்து சொல்ல முடியாது. நீங்க இந்து மதத்தை பத்தி ஏதாவது எனக்கு சொல்ல தெரியுமா, கிறிஸ்தவ மார்க்கத்தை பத்தி கேட்டா சொல்ல தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நாங்க சொல்றோம், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லணும். ஒவ்வொருவரும் தனக்கு தனக்கு தெரிந்த சித்தாந்தங்களை தான் சொல்ல முடியுமே தவிர, ஒரு கம்யூனிஸ்ட பத்தி கம்யூனிஸ்டார கூட்டம் போடுறாரு, இவர் என்ன கம்யூனிஸ்ட் கூட்டம் போடுறாரு, திமுக அண்ணாத்துறை பேச மாட்டேங்கிற கேட்க முடியுமா? அவர் சார்ந்த நம்பிக்கையிலையும் அவருக்கு தெரிஞ்சதான் பேசுவார், அவர் காரல் மார்க்ஸ் தான் பேசுவார். அவர் வந்துகிட்டு ஏன் பெரியார பேசலன்னு கேட்க கூடாது. அவர் அவருக்கு தெரிந்த வட்டத்தில் இருந்துதான் அவர்கள் பேசுவார்கள். அது காழ்ப்புணர்ச்சிக்காக உள்ளதல்ல. இதுல என்ன பண்றோம், இஸ்லாத்தை பத்தி நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. இந்த பெண்கள் பள்ளிக்கு வர்றத பத்தி கேட்டாங்க, எங்க சமுதாயம் தப்பு பண்ணுது, சுட்டி காட்டும் திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறோம். எங்க சமுதாயத்தில் வரதட்சணை வாங்குறாங்க, ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, சுட்டி காட்டுவோம், திருத்திக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல நோக்கத்தில் செய்யறமே தவிர, நீங்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் இதே மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும், எல்லாம் வந்து கேள்வி கேளுங்க, முஸ்லீம்கள்லாம் வாங்க, கிறிஸ்துவ இந்துக்கள்லாம் வாங்கன்னு கூப்பிடணும். இந்து சகோதரர் இது மாதிரி நிகழ்ச்சி பண்ணி முஸ்லீம்கள்லாம் வாங்க, எங்கள்ட்ட உள்ள தப்புகளை சுட்டி காட்டுங்க, எங்களை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, எங்களை கேள்வி கேளுங்க. இப்படி அவரவர் அவங்கவுங்க வேலையை செஞ்சாதான் ஒன்றுபடுமே தவிர, இந்து மதத்தை பத்தி நான் பேச போனா எனக்கு மோதல் செருப்படி விடும், நீ யாரா பேசுறேன்னு கேட்பீங்க. அதை எங்க மதத்தை எங்களுக்கு பேசுறியாதோ நீங்க வந்து சொல்ல கேப்பீங்களா இல்லையா? கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றி நீ ஜெயினுல் ஆபீதன் பேசுகிறார்னா விடுவீங்களா? இவன் யாரு கிறிஸ்தவ மார்க்கத்தை பேசுறீங்க, இவன் யாரு ஆளு சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப அது நல்லிணக்கத்துக்கு பதிலாக சண்டை உண்டாக்கிடும். எதுல வந்து எங்க விஷயத்தை நாங்க சொன்ன சண்டை வராது, இன்னொருத்த விஷயத்தை நாம சொல்ல போனோம்னு வைங்க, அப்பதான் விவகாரமும் உண்டாகும். தம்பி விவகாரத்தை கூட பாக்குறாரு. சரி.